ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ வியூ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வியூ டேப்பில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நியூ வியூஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய லிஸ்ட் இருக்கும். சரி, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங் பேசிக் வியூ கொடுத்தீங்கன்னா வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது பிளேனில் XY இருக்கா, இசட் ஆக்சிஸ் மிஸ் ஆகுதுன்னா அந்த இசட் ஆக்சிஸ்லாம் தான் உங்களுக்கு வியூ க்ரியேட் ஆக போகுது. கோஆர்டினேட்ன்றது டெப்த்தை குறிக்கும். நான் வந்து 0 கொடுத்து க்ரியேட் கொடுக்குறேன். என்ன ஆகும்னா, உங்களுக்கு இசட் ஆக்சிஸில் வியூ பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு அட் 0 டெப்த். இப்போ நான் 100 mm கொடுக்கும்போது என்னாகும், 100 டெப்த்தில் உங்களுக்கு புதுசாக ஒரு வியூ க்ரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு புது டெம்பரரி வியூஸாக க்ரியேட் ஆகியிருக்கும். சரி, நான் வந்து எக்ஸ் இசட் கொடுக்கும்போது ஒய் ஆக்சிஸில் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அடுத்ததாக வந்து நியூ வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 points இருக்கும். 2 points கொடுக்கும்போது என்னாகும்னா, 2 points செலக்ட் பண்ணும், ஆரோ மார்க் எந்த டைரக்ஷனில் ஃபேஸ் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் உங்களுக்கு வியூ ஜென்ரேட் ஆகும். நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஐசோமெட்ரிக்கில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டேப் கொடுத்தீங்கன்னா வியூஸ்குள்ளேயே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 points. 3 points சிமிலர் டு 2 points தான். இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது இசட் டைரக்ஷனில் உங்களுக்கு வியூ பிளேன் க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம எந்த டைரக்ஷன் கொடுத்தாலுமே இசட் டைரக்ஷனில் வியூ பிளேன் க்ரியேட் ஆகும். அடுத்ததாக பேரலல் டு ஒர்க் பிளேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குதா, இந்த ஒர்க் பிளேனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வியூ பிளேன் ஜென்ரேட் ஆகும். அடுத்ததாக அலாங் கிரிட் லைன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் பாக்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஷோ கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வியூ ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி க்ரியேட் ஆகணுன்ற செட்டிங்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா எல்லா கிரிட்லேயுமே வியூ க்ரியேட் ஆகிருக்கு. நான் செலக்ட் பண்ணி டிலீட் கொடுத்தேன்னா இந்த வியூஸ் எல்லாமே போயிடும். இது எல்லாமே சேவ்டு வியூவாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஆன் அப் பிளேன்லேருந்து கீழே வந்து அன்டிஃபார்ம் பார்ட் ஆஃப் வியூ இருக்குது பார்த்தீங்களா. இது வரைக்குமே வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு சிங்கிள் பார்ட்ஸை தான் குறிக்கும். இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் வியூ கொடுத்தாலுமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் போய் எடுத்துக்கலாம், இல்லைனா மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒன் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன் அப் பிளேன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு சர்ஃபேஸ் இல்லைனா ஒரு பிளேனை நம்ம செலக்ட் பண்ணோம், அந்த பிளேனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வியூ க்ரியேட் ஆகும். இப்போ நான் ஒரு பிளேன் செலக்ட் பண்ணதுனால இந்த பிளேனுக்கு ஏற்ற மாதிரி வியூ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அந்த மெம்பரோட ஃப்ரண்ட் வியூ ஜென்ரேட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் வியூவில் ஃப்ரண்ட் வியூ கொடுத்தாலும் சேம் ஆப்ஷன் தான். இப்போ வந்து ஒரு ஒரு வியூவாக க்ரியேட் பண்ணுறேன். டாப் வியூ, பேக் வியூ அண்ட் பாட்டம் வியூ நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஜஸ்ட்டு நான் அந்த வியூஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணனா போதும், எனக்கு அந்த வியூ க்ரியேட் ஆகிடும். ஆனால் இது வந்து டெம்பரரி வியூவாக தான் இருக்கும். இந்த வியூவை சேவ் பண்ணோன்னா வியூ லிஸ்ட் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3D வியூ ஆஃப் பார்ட் கொடுக்குறோம். 3D வியூ ஆஃப் பார்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த பார்ட் செலக்ட் பண்ணும்போது ஒரு 3D வியூவில் ஒர்க் ஏரியாவும் ஷ்ரிங்க் ஆகிருக்கும். இந்த ஷ்ரிங்க் ஆனதுனால என்ன ஆகும்னா நியர்பை ஆப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நியர்பை ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஹிடனாக இருக்கும். இப்போ வந்து அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கீழே டிஃபால்ட் வியூஸ். டிஃபால்ட் வியூ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு 4-5 வியூ க்ரியேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3D வியூ, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூன்னு சொல்லி நிறைய வியூஸ் இருக்கும். நான் எல்லா வியூவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் டிஃபால்ட் வியூ எடுத்து காட்டுறேன். இப்போ எல்லா வியூவுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நான் வந்து நியூ வியூவில் போயிட்டு டிஃபால்ட் வியூ கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டிஃபால்ட் வியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் க்ரியேட் ஆகும். எப்படின்னா எண்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, பெர்ஸ்பெக்டிவ் வியூ, டாப் வியூ, 3D ரெண்டர் வியூன்னு நிறைய வியூஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் பார்க்கலான்னா, நியூ வியூவில் போயிட்டு நம்மளுக்கு வந்து அன்டிஃபார்ம்டு வியூஸ்ன்னு பார்க்கலாம். அன்டிஃபார்ம்டு வியூஸ் வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபார்ம்டாக இருக்குது. இப்போ இந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஃபார்ம்டாக வந்து ரேப்பிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட் பீமாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்குறது தான் அன்டிஃபார்ம்டு வியூ. செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்டிஃபார்ம்டு ஆப்ஜெக்ட் தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது கடைசியாக இருக்கிற ரெண்டு ஆப்ஷனுமே காம்போனண்ட்டை குறிக்கும். ஸோ வந்து 3D வியூ ஆஃப் காம்போனன்ட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து செலெக்ஷன் ஃபில்டரில் காம்போனன்ட் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. காம்போனன்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த காம்போனன்ட்டுக்கு 3D வியூ க்ரியேட் ஆகிடும். மிச்சம் இருக்கிற சைடில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஹிடனாக இருக்கும். அடுத்ததாக கீழே வந்து டிஃபால்ட் வியூ ஆஃப் காம்போனன்ட். நம்ம எப்படி பார்ட்டுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி மல்டிபிள் வியூஸ் க்ரியேட் ஆகிடும். நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D வியூ, ஃப்ரண்ட் வியூ,
எண்ட் வியூன்ற மாதிரி மல்டிப்புள் வியூஸ் வந்து அந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டுக்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம வியூஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே பார்த்தாச்சு. தேங்க்யூ கேஸ், சி யூ அட் நெக்ஸ்ட் செஷன்.